தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்டெரிக் எஃபெக்ட் அல்லது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படின்றது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பல்கி குரூப்ஸால் ஏற்படுது. பல்கி குரூப்ஸ் அப்படின்னா பெரிய குரூப். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து ஒரு பல்கி குரூப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பல்கி குரூப் இருக்கிறதுனால இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் ஏற்படுது. இந்த பல்கி குரூப் வந்து ஒரு மாலிக்யூல் இருக்கிறதுனால அந்த மாலிக்யூலோடைய ரியாக்டிவிட்டி வந்து குறைஞ்சு போயிடுது. ரியாக்டிவிட்டி டிக்ரீசஸ், சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமோனியா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி அமீன், அப்புறம் வந்து ஒரு செகண்டரி அமீன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷரி அமீன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம நம்பர் கொடுக்க போகிறோம். அமோனியாவை நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், ப்ரைமரி அமீனை நம்பர் 2 எடுத்துக்க போகிறோம், செகண்டரி அமீனை 3 எடுத்துக்க போகிறோம், டெர்ஷரி அமீனை 4 எடுத்துக்க போகிறோம். இது நாலில் எது வந்து ஸ்ட்ராங்கர் பேஸ் அப்படின்னு க்வெஸ்சனில் கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம ரெண்டு எஃபெக்டை பயன்படுத்தலாம். முதல் எஃபெக்டுக்கு பேர் இண்டக்டிவ் எஃபெக்ட். இந்த இண்டக்டிவ் எஃபெக்டை வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் அதை பற்றி படிச்சிருக்கோம். அதில் ரெண்டு விதமான இண்டக்டிவ் எஃபெக்ட் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து மைனஸ் எஃபெக்ட், இன்னொன்று வந்து ப்ளஸ் எஃபெக்ட். இங்கே வந்து நம்ம பயன்படுத்த போகிற எஃபெக்ட் வந்து ப்ளஸ் எஃபெக்ட். இந்த ப்ளஸ் எஃபெக்ட் ஏற்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப்ஸ், சரிங்களா? இப்போ இந்த நாலு அமீனில் வந்து எந்த அமீன் வந்து மோர் பேசிக் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பேஸோட டெஃபினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஸ் அப்படின்றது எலக்ட்ரான் டோனார். இது யாருடைய டெஃபினேஷன்? இது வந்து லூயிஸோட டெஃபினேஷன். லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டில் லூயிஸ் என்ன சொல்கிறாருன்னா, பேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானும் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ இங்கே வந்து நைட்ரஜன் மேலே பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எல்லா நைட்ரஜன் மேலேயுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை எது வந்து ஈஸியாக கொடுக்குதோ அதுதான் வந்து ஸ்ட்ராங்கர் பேஸ், சரிங்களா? இப்போ அமோனியாவை விட மெத்தில் அமீன் ஸ்ட்ராங்கர் பேஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இண்டக்ட் எஃபெக்ட் இருக்குன்னு நான் முதலே சொன்னேன், ப்ளஸ் எஃபெக்ட் இருக்குது. இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸை வந்து இந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து நைட்ரஜனை நோக்கி புஷ் பண்ணிவிடும். அப்போ நைட்ரஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும், சரிங்களா? இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது. ரெண்டு மெத்தில் என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை நைட்ரஜனை நோக்கி புஷ் பண்ணி விடுது. அப்போ இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகும், அதாவது இதை விட இதில் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இதில் மூணு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ மூணு மெத்தில் குரூப் என்ன பண்ணணும், எலக்ட்ரான்ஸை நைட்ரஜனை நோக்கி புஷ் பண்ணி விடணும். அப்போது இருக்கையிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 தான், அதாவது டெர்ஷியரி அமீன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான், இது மேலே தான் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெர்ஷரி அமீன், அப்புறம் செகண்டரி அமீன், அப்புறம் ப்ரைமரி அமீன், அப்புறமா அமோனியா. ஏன்னு கேட்டிங்கன்னா மெத்தில் குரூப் அதிகமாக அதிகமாக நைட்ரஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ எது எலக்ட்ரான் ஈஸியாக கொடுக்குதோ அதுதான் ஸ்ட்ராங்கர் பேஸ். அப்போ இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா 4 தான். 4க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 1 அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட்? இது வந்து ஜென்ரல் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்குறோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நார்மல் கேஸில் அதாவது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா அக்வஸ் ஸ்டேட்டில் நம்ம எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கையிலே ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி அமீன், செகண்டரி அமீனுக்கு அப்புறம் ப்ரைமரி அமீன், ப்ரைமரி அமீனுக்கு அப்புறம் டெர்ஷரி அமீன், டெர்ஷரி அமீனுக்கு அப்புறம் தான் அமோனியா. அப்போது நார்மல் கேஸில் இப்போ கேசியஸ் ஸ்டேட்டில் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். குவெஸ்டனில் கேட்பாங்க கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டெர்ஷரி அமீன், அப்புறம் செகண்டரி அமீன், அப்புறம் ப்ரைமரி அமீன், அப்புறம் அமோனியா. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அமோனியாவில் வந்து மெத்தில் குரூப் இல்லை, அப்போ அமோனியாவில் இண்டக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. ப்ரைமரி அமீனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, செகண்டரி அமீனில் ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது, டெர்ஷரி அமீனில் மூணு மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ மூணு மெத்தில் குரூப் இருக்கனால அதிகமான இண்டக்டிவ் எஃபெக்ட் இது தான் காட்டும். ஸோ இது மாதிரி எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே ரீசனாக சொல்லலாம். அப்போ நம்ம எழுதும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ளஸ் எஃபெக்ட்டு
bases. Therefore, tertiary amine is stronger base. அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அக்வஸ் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டெர்ஷியரி அமீன் வந்து பின்னாடி போயிடுது, செகண்டரி அமீன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துடுது, ரெண்டாவது பிரைமரி அமீன், அப்புறம் தான் டெர்ஷியரி அமீன் வருது, லாஸ்டாக தான் அமோனியா வருது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இன்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் வேற ஒரு எஃபெக்ட் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகுது. அந்த எஃபெக்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெரிக் எஃபெக்ட் அல்லது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்டர்னா மறைக்கிறது, ரைட்டிங்களா? ஸ்டெரிக் எஃபெக்ட்னு சொல்லலாம் அல்லது இதை ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் வந்து ஒன்று தான், சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெரிக் எஃபெக்டை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட், இப்போ நம்ம வந்து அம்மோனியா எடுத்துக்க போகிறோம். அம்மோனியாவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியாவோட ஃபார்முலா வந்து NH3 இல்லையா? அப்போ நைட்ரஜன் மேலே 3 ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜனை நான் வந்து சின்னதாக காமிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அம்மோனியா. அடுத்தது ப்ரைமரி அமீனில் வந்து மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா? அப்போ அதோடய ஃபார்முலா வந்து CH3NH2. இதோடய ஃபார்முலா வந்து NH3. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் சின்ன ஆட்டமாக காட்ட போகிறேன். இந்த மெத்தில் குரூப்பை நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து பெரிய குரூப், பல்கி குரூப். அப்போ இந்த குரூப்பை நான் எப்படி காட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக காட்ட போகிறேன். ஸோ இது வந்து அம்மோனியா, இது வந்து ப்ரைமரி அமீன், சரிங்களா? இது வந்து ப்ரைமரி அமீன், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மோனியா. அடுத்தது செகண்டரி அமீன். செகண்டரி அமீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். நான் அதை எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். நைட்ரஜன் இந்த பக்கத்தில் ஒரு மெத்தில் குரூப்பு, இந்த பக்கத்தில் ஒரு மெத்தில் குரூப்பு, இது வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை நான் சின்ன ஆட்டமாக காமிச்சிருக்கேன், மெத்தில் குரூப் ரெண்டையும் பெருசாக காமிச்சிருக்கேன். இப்போ டெர்ஷியரி அமீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா CH3 இதில் மூணு மெத்தில் குரூப் இருக்க போகுது. இப்போ எப்படி இருக்கும், நைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப் இருக்க போகுது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்க போகுது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்க போகுது, சரிங்களா? இப்போ இதை விட ஸ்டெரிக் எஃபெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டயக்ராம் நம்ம போட முடியாது. இப்போ ஏன் இதோட ரியாக்டிவிட்டி வந்து குறையுது, இதோட பேசிக் கேரக்டர் குறையுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இது ரியாக்ஷன் பண்ணும்போது வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய நியூ குரூப் என்ன பண்ணலான்னா ப்ரைமரி அமீனை ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ப்ரைமரி அமீனை விட அமோனியாவை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே வந்து இங்கே பல்கி குரூப் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஓரளவுக்கு அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு பல்கி குரூப் தான் இருக்குது, இங்கே ரெண்டு பல்கி குரூப் இருக்குது. ஸோ இங்கே அப்ரோச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா டெர்ஷியரி அமீன். டெர்ஷியரி அமீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பல்கி குரூப்புமே வரக்கூடிய நியூ குரூப்பை வந்து என்ன பண்ண போகுதுன்னா அப்ரோச் பண்ண விடாமல் பிளாக் பண்ணிடுது இந்த நைட்ரஜனை. அப்போது இது மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலும் இதால் எலக்ட்ரானை என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக கொடுக்க முடியாது. அப்போ பல்கி குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பல்கி குரூப்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரஜனுடைய ரியாக்டிவிட்டியை குறைச்சிருது. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி அமீன் மோர் பேசிக்காக இருக்குது, அப்புறம் ப்ரைமரி அமீன், அப்புறம் தான் டெர்ஷியரி அமீன். அப்போ அக்வஸ்ன்னு க்வெஸ்சனில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும், கேசியஸ் ஸ்டேட்டில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி பல்கி குரூப் இருக்கிறதுனால ஒரு மாலிக்குலோட ரியாக்டிவிட்டி குறைஞ்சி போகுது இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டெரிக் எஃபெக்ட் அல்லது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அடுத்தது இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட்டுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ரெண்டு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதாவது சிஸ் ஐசோமரையும் ட்ரான்ஸ் ஐசோமரையும் எடுத்துக்க போகிறோம். சிஸ் அல்லது சிசாய்டு அப்படின்னு பேர், ட்ரான்ஸ் அல்லது ட்ரான்ஸாய்டு அப்படின்னு பேர். அப்படின்னா என்னன்றதை அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். இப்போ ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம், சரிங்களா? சிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் ரெண்டும் சேம் சைடில் இருக்குது. இந்த ட்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கு, பார்த்தீங்களா? சேம் சைடில் இருந்தால் சிஸ், ஆப்போசிட்டில் வந்தால் அது ட்ரான்ஸ். இப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா
trans isomer is more stable than cis. Is more stable than cis isomer. Yeah, அப்படினு பார்க்கலாம். இங்கேயும் நம்ம ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது இதை வேற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இங்க C double bond C. நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தில் குரூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக எழுதிக்கிறேன். இந்த மெத்தில் குரூப் வந்து இங்கே பல்கி குரூப்பு. ஹைட்ரஜனை வந்து சின்னதாக எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? அடுத்தது ட்ரான்ஸ் ஐசோமர் எழுதும்போது ஆப்போசிட்டில் போடணும் இல்லையா? மெத்தில் குரூப் இங்கே ஒரு மெத்தில் குரூப்னா இங்கே ஒரு மெத்தில் குரூப். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரூப். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்கி குரூப்ஸ் ரெண்டுமே சிஸ் ஐசோமரில் சேம் சைடில் இருக்குது. அதுவே ட்ரான்ஸ் ஐசோமர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்கி குரூப்ஸ் ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு குரூப்பும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்ததுன்னா இது வந்து லெஸ் ஸ்டேபிள், ஸோ ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பல்கி குரூப் ரெண்டும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா ரிப்பல்ஷன் குறைவாக இருக்கும். அதனால தான் ட்ரான்ஸ் ஐசோமர் வந்து சிஸ் ஐசோமரோட ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஸ்டெரிக் எஃபெக்டை வச்சு ஏன் வந்து ட்ரான்ஸ் ஐசோமர் வந்து சிஸ் ஐசோமரோட மோர் ஸ்டேபிளாக இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.